வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி, மத்திய அரசு பரிசீலனை. கர்நாடகாவுக்கு தமிழகம் கடும் கண்டனம். மேகதாதுக்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றும். என்று முடியும் காவிரி போராட்டம், சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் வேதனை. சட்ட ரீதியாகவும் அனைத்து வடிவத்திலும் கர்நாடக முயற்சியை தடுத்து நிறுத்துவோம், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அப்போலோ மருத்துவமனை சிசிடிவி கேமராக்களை அகற்ற நான் எதுவும் சொல்லவில்லை, ஓபிஎஸ் வாக்குமூலம். ஓ பன்னீர்செல்வத்திடம் 78 கேள்விகள், 4 மணி நேரம் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை. 200 ஆண்டுகள் பழமையான யானை மேல் அழகர் ஐயனார் ஆலய குடமுழுக்கு விழா, கலசங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி வழிபாடு. தமிழகத்தில் 6 முதல் 9 வகுப்பு வரை மாணவர்களுக்கு உடற்பயிற்சி வகுப்புகளை நடத்த அரசு அனுமதி. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் கடைகளுக்கு சீல் வைக்க முடிவு, தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். நீட் தேர்வால் இந்தியாவில் பல மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவு நசுக்கப்பட்டுள்ளது, கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி குற்றச்சாட்டு. பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வு, மாறி மாறி காலில் விழுந்து பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை சங்கடத்திற்கு உள்ளாக்கிய சுவாமி சிவானந்தா. காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் மீது கவர்னருக்கு என்ன அக்கறை, தமிழிசையை தாக்கும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. கடத்தப்பட்ட பழங்கால சிலைகளை திருப்பி அனுப்பியதற்காக இந்தியர்கள் சார்பாக நன்றி, ஆஸ்திரேலிய பிரதமரிடம் மோடி நெகிழ்ச்சி. கீவ் வணிக வளாகத்தை இரவோடு இரவாக தகர்த்த ரஷ்ய படை, 8 பேர் உயிரிழப்பு. 2022 IPL தொடர் பயிற்சியின் போது ஹைதராபாத் அணியின் நடராஜ் வீசிய பந்தில் துண்டாக உடைந்த ஸ்டம்ப். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.